ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு நல்ல சத்தான ஒரு உருண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் டெய்லி ஒன்று கூட குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அந்தளவுக்கு சத்து, ஒரு கப் அளவுக்கு வந்து பச்சை பயிர் வந்து எடுத்துக்கலாம். அதை நல்லா செவக்க செவக்க வறுத்துக்கலாம். ஒரு கொஞ்சோண்டு சுக்கு, அதுக்கப்புறம் வந்து 10 ஏலக்காய் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு கப்பு வந்து தேங்காயும் எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பேனில் வந்து தனியாக ஒரு கப்பை தண்ணிக்கு ஒரு கப் சர்க்கரை அளவு போட்டு நல்லா பதவர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். அதில் வந்து ஒரு சிட்டிகை உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஏற்கனவே சவக்க சவக்க வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மாவு மாதிரி இந்த பதத்துக்கு வந்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்து அது கூடயே இந்த தேங்காயும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த பதவர அளவுக்கு இந்த சர்க்கரை தண்ணியையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நெய் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை டிப் பண்ணுறதுக்காக ஒரு கப் அரிசி மாவு, அரை கப் மைதா மாவு, ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த உருண்டையை வந்து நல்லா டிப் பண்ணி நல்லா கொதிக்கிற எண்ணெயில் வந்து நல்லா போட்டுடலாம். போட்டு நல்லா செவக்க செவக்க நம்ம வந்து வறுத்து எடுத்தோன்னா செமையான இந்த கொத்து வந்து ரெடி ஆயிடுது. இது வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா முறுமுறுன்னு இருந்துச்சு, வெளியே முறுமுறுன்னு உள்ளே சாஃப்டாகவும் இருந்துச்சு. பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பாய்.